இப்போ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்பிலெப்சி பிரெயினோடைய ஒன் ஆஃப் த டிஸார்டர் தான் எப்பிலெப்சி. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். எப்பிலெப்சியில் ரெண்டு வகையான ப்ராப்ளம் வரலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா சைசர்ஸ், நமக்கு சடனாக ஒரு இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ், சடனாக இன்வாலண்ட்ரியாக ஃபஸ்ட்டு தான் கான்டாக்ட் ஆகலாம். அடுத்ததாக நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லாஸ் ஆகலாம், அல்லது இது ரெண்டுமே நடக்கலாம். ஓகேவா, இது மாதிரி ரெண்டுமே நடக்கலாம். ஸோ எப்பிலெப்சியில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை வந்து எப்பிலெப்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய நியூரானுடைய எக்ஸைட்டபிலிட்டி வந்து டக்குன்னு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த எப்பிலெப்டிக் அட்டாக் வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ அதனால் நமக்கு எக்ஸசிவாக நியூரோனல் டிஸ்சார்ஜ் நடக்கும். ஸோ எப்பிலெப்சியோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். டைப்ஸ் பார்த்தோன்னா ஜென்ரலைஸ்டு எப்பிலெப்சி, லோக்கலைஸ்டு எப்பிலெப்சி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஜென்ரலாகவும் நடக்கும், லோக்கலாகவும் நடக்கும். சி லோக்கல் எப்பிலெப்சி. ஸோ ஜென்ரலைஸ்டு எப்பிலெப்சி அப்படிங்கிறது நம்மளுடைய இம்பல்ஸ் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினில் இருந்தும் எக்ஸசிவாக டிஸ்சார்ஜ் ஆகிறனால வரக்கூடியது. இதை மூணாக பிரிக்கலாங்க, பிரிக்கலாம். ஓகேவா, கிராண்ட் மால், மால் அப்படின்னாலே டிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதாவது அப்நார்மல். அடுத்ததாக பெட்டிட் மால், அடுத்ததாக சைக்கோமோட்டார் எப்பிலெப்சி, சைக்கோமோட்டார் மாதிரி மூணாக பிரிக்கிறாங்க. கிராண்ட் மால் அப்படிங்கிறது டக்குன்னு கான்சியஸ்னஸ் போயிடும். ஓகேவா, ஸோ கான்சியஸ்னஸ் போனதுக்கப்புறம் நம்மளை அறியாமலே நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் டக்குன்னு கான்ட்ராக்ட் ஆகும், அட்டாக் ஆகும். ஓகேவா, அதாவது கிராண்ட் மால் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துடாது, வர்றதுக்கு முன்னாடி அந்த பர்சன் வந்து ஒரு வார்னிங் வந்து கிடைக்கும் அவருக்கு. ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இல்யூஷன் மாதிரி நமக்கு இல்லாத ஒன்றுலாம் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா, இது வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதையும் மீறி அவங்க எதுவும் பண்ணல அப்படின்னா டக்கு நமக்கு கிராண்ட் மால் வந்துடும். அடுத்ததாக பெட்டிட் மால், பெட்டிட் மால் அப்படிங்கிறது அந்த பர்சன் வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. இந்த பெட்டிட் மாலில் எந்த ஒரு வார்னிங்கும் வராது, சடனாக நடக்கும். 3 to 30 seconds டக்குனு நடந்துடும். ஸோ எக்ஸாம்பிள், டக்குன்னு நம்ம தலையில் ஒருத்தர் மேலே அடிக்கிறோம், பிரெயின் இன்ஜுரி பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு அந்த நியூரான்ஸ் எல்லாமே எக்ஸைட் ஆயிடும், டக்குன்னு அவருக்கு போயிடும், எல்லாமே போயிடும், கான்சியஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு பெட்டிட் மால் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சைக்கோமோட்டார் எப்பிலெப்சி. சைக்கோமோட்டார் அப்படிங்கிறது நம்ம அம்னீசியாலாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து எமோஷனல் அவுட் பர்ஸ்ட்லாம் வரும். அவருக்கு அன்கான்சியஸ் ஆகிட்டனால அவருக்கு டக்குன்னு தேவையில்லாத தாட்ஸ், எமோஷனல் விகரஸாக இருப்பார் அவர். ஸோ அவரே வந்து அட்டாக் பண்ணிக்குவார். இந்த மாதிரி நிறைய விகரஸான சம்பவங்கள் நடக்கும், சைக்கோமோட்டார். ஓகேவா, அடுத்ததாக லோக்கலைஸ்டு எப்பிலெப்சி. இது வந்து பார்த்தோன்னா நமக்கு எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின்லேருந்து வராது, ஒரு சில பார்ட்ஸில் மட்டும். ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்லோவாக தான் ஸ்ப்ரெட் ஆகும் பிரெயின் ஃபுல்லாக, டக்குன்னு எல்லா இடத்துக்கும் போயிடாது. ஸோ யூஸ்வலாக பார்த்தோம்னா மவுத் ரீஜியனில் நமக்கு கான்ட்ராக்ஷன் நடக்க ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா, அப்படியே மவுத்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சு பின்னாடி லெக்லாம் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நம்ம கான்சியஸாக கான்ட்ராக்ட் பண்ணலை வாலண்டரி மசில்ஸை, பட் அதுவாக கான்டாக்ட் ஆச்சு அப்படின்னா அது லோக்கலைஸ்டு எப்பிலெப்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது டியூமர்ஸாக இருக்கலாம், டியூமர் ஏதாவது இருக்கலாம், அல்லது நம்மளுடைய பிளட் சப்ளையில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். பிளட் சப்ளைன்னு மீன்ஸ் அந்த மசிலுக்கு போகிற பிளட் சப்ளையில் செரிப்ரல் கார்டெக்ஸில் பிளட் சப்ளை ஏதாவது டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னாலோ, அல்லது செரி பெல்லமில் ஏதாவது பிளட் சப்ளை ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னாலோ நமக்கு லோக்கலைஸ்டு எப்பிலெப்சி வரும். ஓகேவா, ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்பிலெப்சி பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாட்டா.